அமாவாசை சந்திரனில் சந்திரனை புனிதப்படுத்தி குடு சேர்ந்திருக்கிறார். கெட்டு போனார்னு அர்த்தம். குருதச ஒளி இழக்கும். எல்லாரும் சொந்த ஜாதகத்தை கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். அமாவாசை சந்திரனோடு சேர்ந்த குரு இந்த அமைப்பில் எல்லாரும் சொந்த ஜாதகத்தை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்க டைவர்ட் ஆகிடுவாங்க, பதில் வராது. அதுக்கு தான் நான் அடிச்சுக்கிறேன், சொந்த ஜாதகத்தை கேட்காதீங்கன்ட்டு. அமாவாசை சந்திரனுடைய அமைப்பில் குரு ஒளி இழந்து விட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே வந்து இவர்களை சுபத்துவப்படுத்தி சூரிய சந்திர திசைகளை நல்லபடியாக செய்த குரு தன்னுடைய அமைப்பில் எத்தனை சதவிகிதம் ஒளியை இழக்கிறார் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் உள்ளது. இங்கே ஒரு மாதிரியான பலன் இருக்கும். ஏற்கனவே ஒளி இழந்த குரு இன்னும் கூடுதலாக ஒளி இழக்கிறார். இந்த கேள்வி 8, 12, 22 போல சூரியன் 5 டிகிரியில் இருந்தால் ஒரு பலன், குரு 10 டிகிரியில் இருந்தால் ஒரு பலன், சந்திரன் 22 டிகிரியில் இருந்தால் ஒரு பலன். இதைத்தான் வந்து கேட்காதீங்க, இனிமேல் சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்கள் ஜாதகம் தான் கேட்குறீங்க. பொதுவாக புரிஞ்சுக்கங்க. இது தீப்த அவஸ்தைகளை பற்றி சொல்கிறீங்க. ஆண் ராசியில் வந்து பார்வை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. ஒற்றைப்பட ராசி, ஆண் ராசி, பெண் ராசியில், ஆண் ராசியில் உள்ள பால விருத்த அவஸ்தைகளில் இதை ஒரு இதில் வந்து தனி கிளாஸாக எடுக்கிறேங்க. எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டு போனால் உங்களை ஏமாற்றுவேன். இருங்க, அவர் சொல்கிறதையும் சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண் ராசியில் 5 டிகிரியில் குரு இருந்தால் ஒரு மாதிரி, பெண் ராசியில் 5 டிகிரியில் குரு இருந்தால் ஒரு மாதிரி. இது வந்து அவஸ்தைகளில், இதைத்தான் ஒற்றப்பட ராசி ரெட்டப்பட ராசின்னு சொல்கிறோம். இங்கே 5, 10, 15, 20, 25, 30 பால குமார சமஸ்கிருதமே வேண்டாம், 30 டிகிரி இருக்குது. 5 டிகிரி, 10 டிகிரி, 15 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரி, 30 டிகிரி. 30 டிகிரியில் கிரகம் செத்து போகுது, மிருத்யு அவஸ்தை. சமஸ்கிருதம் எதுக்கு? நம்மெல்லாம் தமிழங்க தானே, நான் தமிழில் தான் படித்தேன், தேவையில்லை. மிருத்யு மரணத்துக்கு, மரணத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். 25 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் கிழட்டு பருவம் நுண்ட ஆரம்பிக்கிறாரு. 20லிருந்து 25 டிகிரி. இப்போ புரியுதா? அந்த சமஸ்கிருத வார்த்தையை தவிர்த்துட்டு சொல்கிறேன், புரியுதா? முதல் 5 டிகிரியில் 5 வயதிற்குட்பட்ட 10 வயதிற்குட்பட்ட ஒரு சிறுவனுடைய நிலைமையில் ஒரு கிரகம் இருக்கும். ஒரு சிறுவனால் எதையுமே செய்ய முடியாது. நம்ம எதை எப்போ நல்லா செய்கிறோம்? 25 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறோம். 30 வயதுன்றது மிக சரியான பருவம். அடி எவனா ஒருத்தவன் தானே கையை ஓங்குற பருவம் இல்லையா? அப்போ அந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலனை செய்யும். இது கூட சுபத்துவத்திற்கு மாறுதல் தான். இந்த விதியும் கூட அதைத்தான் நேற்று சொன்னேன். கணக்குகள் அனைத்துமே ஒரு விதமான முயற்சி. அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் முடிச்சிடுறேன். எல்லாரையும் புரியுது எனக்கு. எனக்கு ஒரு பதில் கிடைச்சிடாதான்ற ஒரு எண்ணம் தான். எனக்கு புரியுது. இருங்க, லேடிஸ் ஃபஸ்ட்டு. பஸ்ஸிலெலாம் உங்களுக்கு ஃப்ரீ வேறு கொடுத்துட்டாங்க, நாங்கள் கொடுக்கலனா இப்படி? இதுக்கடுத்து உங்கள் கேள்விக்கு பதில் தரேன். சூடாரட்டும், இருங்க, இந்த கேள்விக்கு பதில் தரேன். ஏன்னா பெண் சகோதரிக்கு கண்டிப்பாக ஒரு பதில் கொடுக்கணும். இப்போ இதுவும் ஒரு கணக்கு தான். மறுபடியும் சொல்கிறேன், சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலுவை புரிந்து கொண்டு தான் இந்த கணக்குக்கு வரணும். நேற்று ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசினேன். அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் எல்லாமே
சாதாரண கணித முயற்சி தான் அதில் பலன் தர பலன் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. அஷ்டவர்க்கத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க. ஷட்பலமே வெறும் கணிதம்னு சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தையே சொன்னேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஜாதகத்தில் ஷட்பலத்தில் பலவீனமான ஏழாம் நிலையில் இருப்பது புதன். ஆனால் நான் புதனின் இந்த துறையில் முதன்மை நிலையில் இருக்கிறேன். ஏன்னா நானே சொல்லிக்கலாம்னா கூட இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். புதனுடைய குணம் அறிவாளி குணம், சொல்லிக் கொடுத்தல் கணிதம். இதில் முதன்மையாக இருக்கின்ற எனக்கு ஷட்பலத்தில் கடை நிலையில் புதன் இருக்கிறார். ஆக என்ன மட்டும் வச்சு சொல்லலை. அப்போ உன் ஜாதகத்தில் இல்லைன்னா நீ தப்புன்னு சொல்லிடுவியா? ஒரு கமெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு, எதுவுமே தெரியாதது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? தெரியாததை உண்மை என்று சொல்ல தெரியாததை உண்மை என்று சொல்ல உண்மையல்ல என்று சொல்ல முடியாது என்று கமெண்ட் செஞ்ச அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். அவருக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நான் அந்த இதை சொல்லலை. நானும் பலவிதமாக யோசித்தேன். ஏதேனும் ஒரு வழியில் பலன் வந்துவிடாதா என்பதற்காக நமக்கு முன்னால் இருந்த மேதைகள் போட்ட கணித முயற்சிகள் தான் அஷ்டவர்க்கம், தசவர்க்கம், ஷட்பலம் போன்ற கணித அமைப்புகள். அஷ்டவர்க்கத்தை மட்டும் பலன் செய்து சொல்ல முடியும்னு சொன்னால் அவரை பார்த்து அந்த ஜோசியத்தை பார்த்து ஜோசியரை பார்த்து பரிதாபப்படணும். அதுக்கும் உதாரணம் சொல்லிட்டேன். நீங்களும் பாருங்களேன், நான் மட்டும்தான் ஜோசியரா? எனக்கு மட்டும்தான் ஜாதகம் வருமா? உங்களுக்கெல்லாம் ஜாதகம் வராதா? நீங்களும் பாருங்களேன். என்ன பார்ப்பீங்க? ஆறாம் இடம் 31 பரல் 35 பரல் இருக்கிற ஒருத்தருக்கு கடன் வாங்கிறதுக்கே பிரியம் வராது. ஆறாம் இடத்துல இருக்கிறவர் எட்டாம் இடத்தில் 40 பரல்கள் இருந்து 22 வயதில் இறந்து போன ஜாதகத்தை எனக்கு உதாரணமாக சொல்ல முடியும். நான் ஒரு கலெக்ஷன், மாபெரும் கலெக்ஷன். குப்பைகள் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். அத்தனை கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கு. எட்டாம் இடத்தில் நம்பர் ஒன்னாக அஷ்டவர்க்க பரல் அமைப்பில் 40 பரல்களுக்கு மேல் விழுந்து 22 வயதிலேயே விஷம் குடித்து செத்து போன என்னுடைய மச்சனன் ஜாதகம் இருக்கு. என் சொந்த மச்சனை, எங்கள் அத்தை பையன். சப்ஜெக்டில் தான் பேசுகிறேன், சப்ஜெக்டில் தான் பேசுகிறேன். கணிதம் முடிச்சிருவோம். கணிதத்தோடு கணிதமெல்லாம் வெறும் முயற்சிகள் தான். அதை போலவே இதுவும் எல்லா கணிதங்களும் தப்பு இல்லை. இங்கே பால மிருத்யுகுமார அவஸ்தைகள் இருக்குன்னு சொன்னால் பாவகம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்ற அடுத்த கேள்வி வந்துடும். மேஷத்தில் 5 டிகிரியா, பாவகத்தில் இருந்து 5 டிகிரியா? பாரம்பரியத்தில் மேஷத்தில் 5 டிகிரின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி வந்துடுதா? உங்களுடைய பாவக முனை இங்கே ஆரம்பிக்கிறது. வந்துடுதா? உண்மையில் ராசி சந்தியில், பாவக சந்தியில் இல்லை, உண்மையில் ராசி சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் தடுமாறுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவக சந்தியில் இல்லை. எவ்வளோ சப்ஜெக்டு விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கலாம், வருஷம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆக இந்த அமைப்பில் இதுவும் ஒரு கணித முயற்சி. இந்த எல்லா முயற்சிகளுக்கும் துல்லியமான பதில் தள்ளுறது சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமோலு. புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இதில் பதில் கிடச்சிரும். இந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமோலு, இங்கே கடைசி டிகிரியில் குரு இருக்கிறார், சனி இருக்கிறார். இங்கே கடைசி டிகிரியிலிருந்து நிஜமான பார்வை இருந்தால் இந்த அவஸ்தை வேலை செய்யாது. இதுவும் ஒரு முயற்சி தான். புரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். நான் என்னத்தை சொல்கிறது, ஒவ்வொன்றையும் அப்படி தான் பலனில் சொல்கிறேன். இங்கே நேர் எதிரே, இங்கே 28 டிகிரியில் புதன் இருக்க, இங்கே 28 டிகிரியில் குரு இருக்க, இந்த மிருத்யு அவஸ்தை மரண அவஸ்தை பலன் தராமல் புதன் அழகாக வேலை செய்வார். பதில் வந்துருச்சா? பதில் வந்துருச்சா? இந்த ஒற்றப்படை அற்றப்படை ராசி, அதாவது எத்தனை வருஷம் ஆயிருக்கு இந்த பதிலை சொல்கிறதுக்கு? கிட்டத்தட்ட 45 வருஷம். 5 வயசுலேருந்து ஜோசியம், 50 வருஷம். 12-13 வயசில் ஜோசியம் நல்லா பிடிபட ஆரம்பித்தது. 15 வயசில் தைரியம் வந்தது. 20 வயசில் பலன் சொன்னேன். என்னுடைய 20 வயதில் மிகப்பெரிய ஜோதிடர் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், யோ உன்னோட அவங்க அப்போ உன் பையன் நல்லா பலன் சொல்கிறாயா? அந்த பெருமையே எனக்கு இருந்தது. ஆக இந்த அமைப்புகள் அனைத்தையும் ஒரு சுபத்துவம் மாற்றுகிறது, ஒரு பாபத்துவம் கூடுதலாக்குகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறேன். இறுதியாக அந்த சகோதரி கேட்ட கேள்வி சொல்லுங்கம்மா. இறுதியாக
அப்புறம் பார்க்கலாம் நானும் இருப்பேன் நீங்களும் இருப்பீர்கள் ஏ நாளைக்கு வேற இல்லனா கேளுங்க எத்தனை சமூக ஊடகங்கள்ல தேவல ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போறேன் இப்ப எல்லாத்தையும் இந்த கேள்விகள் எல்லாம் உண்மையிலேயே படிக்கல தப்பு என் தப்பு தான் இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கார்லயே படிச்சிருவேன் இன்னும் ஒன்னு சொல்றேன் கேள்விகளை எழுதி கொடுத்தவங்க எல்லாம் பாதி பேர் போயிட்டீங்க இந்த பேக் அப்படியே கஷ்டப்பட்டு நீங்க எழுதி கொடுத்ததுடைய அமைப்பு எனக்கு புரியும் இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த கேள்விகளில் தகுதி உள்ள கேள்விகளை வீடியோக்களில் பதிலாக சொல்கிறேன் பொது வீடியோக்களில் பிரீமியம் வீடியோ இல்லை இவ்வளவு கேள்வியும் இருக்கு பேரோட ஜோதிட மாநாட்டில் எழுதிய இவங்க அவங்களுடைய எதுன்னு பேர் சொல்லி பொது வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன் இதெல்லாம் குப்பையில் போட மாட்டேன் எனக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தது எல்லாத்துடைய மதிப்பு எனக்கு தெரியும் போகும்போதே காரில் படிச்சிருவேன் எந்தெந்த கேள்விக்குன்னு வச்சுருவேன் அந்த சகோதரியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவங்க பேர் சொல்லி நான் பொது வீடியோவே போடுறேன் இப்போது சொல்லுங்கம்மா இங்கே தான் அடிப்படை வாங்க 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 நல்லா இருப்பீங்க வாங்க அடிப்படை புரிதலே இப்படி தான் இருங்க எனக்கு கேள்வி புரிஞ்சு போச்சு பத்து செகண்ட் தான் உங்களுக்கெல்லாம் பதில் நீங்கள் தான் உணர்ந்துக்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கன்னிலக்கணம் பாதகாதிபதியான குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இவருடைய பார்வை ஆயுளை வளர்க்குமா ஒருத்தர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார் பதில் எப்படிலாம் சொல்ல வருது பாருங்கள் ஜெயலலிதா ஜாதகத்தை விளக்குங்களே என்னார் உங்களுக்கு பதில் அதுதான் உங்களுக்கு பதில் அதுதான் இதெல்லாம் வேண்டாம் ஆர்டிக்கிள்லேயே இதை எழுதியிருக்கிறேன் யாருக்கும் இங்கே படிக்கிறதுக்கு நேரம் இல்லை மாட்டினாயா சிக்கனாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி சேகர் சிக்கும் போதெல்லாம் கேள்வியே கேட்டு பதில் தெரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மை வீடியோ போட்டிருக்கேன் தெளிவாக விளக்கியிருக்கிறேன் இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு தெளிவாக நான் பதில் சொல்லியிருக்கிறேன் ஜெயலலிதா ஜெயலலிதாவாக அந்த அம்மையார் பேரரசியாக இருந்ததற்கு காரணமே இந்த குரு பார்வத பாதக மாரக கேந்திர அதிபதியான இந்த குரு அம்மா அவர்களுடைய வாழ்வை சிதைத்து தனிப்பட்ட வாழ்வை சிதைத்து அவர்களை ஜெயலலிதாவாக புரட்சி தலைவின் மனமாற எல்லாரும் சொல்லி இந்த அம்மா இவ்வளோ சீக்கிரம் செத்து போச்சேன்னு ஒரு இதை கொடுத்தது இந்த பார்வை தாங்க இதுதான் உங்களுக்கு பதில் புரிஞ்சிருச்சா பாதகாதிபதி பாதக வீட்டில் இருந்தால் தான் பாதகாதிபதி நான்காம் இடத்துல அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தோடு இருக்கிறார் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவருடைய பார்வை சுபத்துவ பாபத்துவடைய அமைப்பில் தான் இருக்கும் அதாவது குரு பாதகாதிபதியாக வருகிறார் மாரகாதிபதியாக வருகிறார் ஆனால் அவருடைய பார்வை சர்வ நிச்சயமான சுபத்துவத்தை செய்யும் இவங்க கேட்டது எட்டாம் பார்வையை பார்த்து 85 வயசு வரைக்கும் இருக்க வைக்கும் அதனை அடுத்த இது செவ்வாயை பார்த்தணும் சனியை பார்த்தணும் லக்னத்தை பார்த்தணும் குரு பார்வை மட்டும் 85 வயசு வரைக்கும் வாழ வைக்காது லக்னாதிபதி கன்னி லக்னத்தின் அதிபதி எந்த இந்த சகோதரி கேட்ட கேள்வி கன்னி லக்னத்திற்கு பாதக மாரக கேந்திர அதிபதியான குரு நான்காம் இடத்தில் அமர்ந்து எட்டை பார்க்கும்போது ஆயுள் கூடுமா மிகப்பெரிய அளவில் கூடும் ஆனால் அந்த ஆயுளை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் ஆயுள் காரகனாகிய சனி எங்கே இருக்கிறார் ஆயுள் ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறார் நெக்ஸ்ட் வேண்டாம் வேண்டாம் இப்ப
அப்படி சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்கம்மா. இது தான் உங்களுக்கு புரியும். இந்த கேள்வி நிரூபிக்கப்படலை. நூல்களில் விளக்க நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, பாவகத்தில் ஒரு இடத்துல இருக்கிற கிரகம், பாவகத்தில் கோணத்தில் இருக்கின்ற கிரகம், ராசியில் கோணத்தில் இருக்கின்ற கிரகம் பாவகத்தில் மறைந்து விட்டது. நான் சுருக்கமாக சொல்லுது, எனக்கு கேள்வி புரிஞ்சிருச்சு. இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, ராசியில் கோணத்தில் இருக்குது. அதை நான் கேந்திரம்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இப்போ தான் புரியும். விதி என்னென்னா, ஒரு கிரகம் பாவகத்தில் மாறி இருக்கிற போது ராசி கட்டத்தில் அது இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை அளவிட்டு கொண்டு, அது பகையாக இருக்கிறதா, உற நீச்சமாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, ஆட்சியில் இருக்கிறதா, அனைத்தையும் ராசி கட்டத்தில் முடிவு செய்து கொண்டு தன்னுடைய தசையில், இது மிக மிக முக்கியம், தசையில் தான், விதி தான் இயங்கிறது இல்லை, தன்னுடைய தசையில் பாவகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை சொல்ல வேண்டும். இது ஒரு உயர்நிலை வகுப்பாகவே நடத்திருக்கிறேன்னு. இப்போ தானே ப்ரீமியம் வீடியோ போட்டோம், இப்போ தானே ப்ரீமியம் வீடியோ போட்டோம். சொன்னதே சொல்லிகிட்டு இருந்தால் திருப்பி திருப்பி போர் அடிக்கும். பாருங்கள், படிங்க. 1500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். இது அப்படியே ஒரு உயர்நிலை வகுப்பாக நடத்தி அதை வந்து இப்போ பப்ளிக் வீடியோவாக போட்டேன். இருங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் தானால சொல்லிடுறேன். அதுக்கு இதைத்தான் இதாக சொல்லியிருந்தேன். பாவகத்தில் 7 இருக்கிறாரு, பாவக ராசியில் 7 இருக்கிறாரு, பாவகத்தில் 8 இருக்கிறார். அதாவது இந்த அமைப்பின்படி ராசி கட்டத்தில் தான் ஆட்சி, உச்சம், பார்வைகள் அத்தனை பலனையும் எடுத்துக்கொண்டு குருதசை வந்தால் குருவின் தசையில் 8 இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய பலனை செய்யும். பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? ஆனால் இது நிறுவனம் இல்லை, இது தப்புது. நான் பார்த்துட்டேன் நிறைய இடத்துல பாவகம் வேலை செய்யலை, பாவகம் வேலை செய்யலை. இல்லை 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 இல்லை, உள்ளதை தான் சொல்லுவேன். விதின்னு இருக்கிறதுனால நம்பக்கூடாது. நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்குறேன், பாவகம் வேலை செய்யலை. ராசி கட்டத்தில் 7 இடத்துல இருந்தால், ராசி கட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஜாதகங்கள், இல்லை இல்லை, இந்த பாவக விதி எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுங்க. நிறைய கருத்துக்களை நான் மறுக்கிறேன், கிளம்புவா, நிறைய கருத்துக்களை மறுக்கிறேன். இந்த பாவக விதி எனக்கு தப்பாக தெரியுது. விதி ஒற்றுமொத்த தசையேன்னு சொல்லும்போது, இங்கே பாவக விதியே நிரூபிக்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த இடத்துல பாவகத்தை மறந்துடுங்க. பாவகத்தை மறந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி திரிகோணத்தில் அந்த கிரகம் எந்த நட்சத்திர அதிபதியின் கால்கள், நட்சத்திர சாரமே மூணாவது தானே, ஆதிபத்தியத்தை செய்யப்போது, காரகத்தத்துவம் செய்யப்போது, நட்சத்திர நாதனின் வீடுகள் அவருடைய அமைப்புகளில் தானே செய்யப்போதுன்றது. சாரத்திற்கும் இங்கே முதன்மை நிலை முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கோடீஸ்வரருடைய அமைப்பை விளக்குனேன், 7 இடத்து சனியை விளக்குனேன். 7 இடத்து சனி, சனி திசையில் அவருடைய பொருள் வரவைத்தான் கொடுத்தார். 4-5 வீடுகளின் பலன்களை கொடுக்கலையே. எந்த இடத்துல ஆதிபத்தியம் வேலை செய்யும், எந்த இடத்துல காரகத்துவம் வேலை செய்யும். பாவகத்தை இன்றைக்கு நான் மிகப்பெரிய அமைப்பில் பதிவு பண்ணுறேன். பாவகத்தின் அடிப்படையில் செயல்படலை, நிறைய பார்த்துட்டேன். ராசியின் அடிப்படையில் தான் கிரகங்கள் செயல்படுது. அதாவது இங்கே 7 இடத்தில் இருக்கின்றவை 8 இடத்தில் மகரத்தில் குரு நீச்சமாகி பாவக அமைப்பில் இருந்தால் கூட, இந்த அமைப்பின் அடிப்படையில் 7 இடத்தில் இருக்கின்ற பலனைத்தான் அந்த குரு தசையில் செய்கிறார். நிறைய ஜாதகத்தில் பார்த்து வண்டை காஞ்சி போய், என்னடா இந்த விதி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, போகிற போக்கில் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கின்ற மாதிரி நிறைய விதிகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். ஆகவே இது ஆய்வுக்குரியது. அதே நேரத்தில் நான் தான் பெரிய மனுஷன், நான் சொல்கிறதான் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு 100 நான் இன்னொரு 1000 ஜாதகம் பார்ப்போம், பாவக மாற்றம் உள்ள கிரகங்களா. ஏன்னா பரம்பொருளின் தயவினால் இன்றைக்கு அதிகம் ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறனால இந்த புத்தி இப்படியே சந்தேக புத்தியாகவே போகும், சந்தேக புத்தியாகவே ஜாதகங்களை பார்க்கும். அப்போது நிரூபணம் செய்து கொள்ளலாம், பாவக அமைப்பு இல்லை, நான் அறிஞ்ச வரலை. பார்ப்போம், சரி போகிறோம், அவ்வளோதான், கிளம்பலாமா? ரொம்ப நல்லது. எல்லோரும் ரொம்ப தூரத்துக்கு போகணும், இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து மாநாடு முடிஞ்சு நிகழ்வுகள் முடிஞ்சோம், இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா எனக்கு ராத்திரி தூக்கம் வராது நிச்சயமாக. ஜோதி
அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கறீங்களேன்றதுக்காக தான் நான் ஒரு வகுப்பு எடுத்துலாம் முடிவு பண்ணேன்.